வெல்கம் டு சுபாஷ் சரோ சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி இந்த ரெசிப்பியை பொறுத்த வரையில் இது பிரியாணிக்கும் உங்களுக்கு சைடிஷ்ஷாக வரும் அதே மாதிரி தயிர் சாதத்துக்கும் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிஞ்சு கத்தரிக்காய்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க கத்தரிக்காய்களை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக குட் குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை லைட்டாக நீங்கள் கீரை கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் உள்ளே வந்து க்ளீனாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து லைட்டாக செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியே எல்லா கத்தரிக்காய்களையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததான் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும் கேஸ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் அளவு நிலக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை இதை ஒரு வாட்டி நல்லா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வறுத்த கடலை இருக்குது அப்படின்னா லைட்டாக அதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எள் ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு நல்ல மிளகா வந்து சேர்த்துக்கோங்க நல்ல மிளகும் நம்ம வறுத்து போது நல்ல மனமாக இருக்கும் இப்போது நம்ம வறுத்து எடுத்துருக்கிற கடலையிலே இருக்கக்கூடிய தோடை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து வறுத்த கடலையில் தோல் எடுக்க வரும் இதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை அடுத்ததாக கேஸ் ஆன் பண்ணி கனமான ஒரு தவா வந்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம கத்தரிக்காய் பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறோம் கத்திரிக்காயை வந்து வதக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ரெசிப்பிக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ப்ரௌனிஷாக வந்து வதங்கி வர்ற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம் வதக்குன்னு இந்த கத்தரிக்காய்களை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சொல்லப்போனால் இந்த மாதிரி வதக்கும்போதே நம்ம கத்தரிக்காய்கள் வந்து ஒரு முக்கால் வாசி குக்காகிடும் கத்தரிக்காய் பொரித்த எண்ணெயை வந்து அப்படியே நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அதே தவாயிலையே வந்து இப்போ தாளிக்கிறோம் தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பெரிய ஜீரகத்தோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் கூடவே ஒரு பெரிய சைஸ் பூண்டு வந்து நம்ம உடச்சி சேர்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது பல் பூண்டு வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் கூடவே ரெண்டு கொத்து கருகப்பிள்ளை வந்து சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்ந்து வதங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வந்து வர ஆரம்பிக்கும் பூண்டு வந்து நம்ம போடும்போது ஒயிட் கலராக இருக்குது இது நல்ல ஒரு கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து இதை வதக்கிக்கோங்க அடுத்ததாக ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துருக்குறோம் பூண்டு வெங்காயம் எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக வதங்கிறதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு வந்து இந்த டைமில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து குட்டியாக கட் பண்ணி நம்ம கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வந்து வதங்கட்டும் இது நல்லா வதங்கும்போது இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்களை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு எரிப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் வத்தல் பொடி வந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு சின்ன ஜீரக பொடி வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா உறுக்கா நீங்கள் கிளறிக்கோங்க நம்ம சேர்த்த மசாலா பொடிகளோட பச்சை வாசனை அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய்களை வந்து அது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய்களை மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம் இந்த புளி தண்ணியை இப்போ நம்ம அடுப்பில் சேர்த்துக்கலாம் புளி கரைசல் வந்து நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் ஏற்கனவே திருச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை இது கூட வந்து சேர்த்துக்கோங்க புளியோட பச்சை வாசனை போகும்போது தான் அந்த புளியோட எஃபெக்ட் கத்தரிக்காய்க்குள்ளேயும் நல்லா வந்து இறங்கும் ஸோ ரெண்டு நிமிஷம் வந்து புளி தண்ணியோட கொதிக்க வச்சுக்கோங்க இப்போது நம்ம அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கிரேவிக்கு எந்த அளவு தண்ணீர் வந்து தேவையோ அந்த அளவு தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எரிப்பு உப்பு வந்து நீங்கள் லாஸ்ட் டைமாக ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் அந்த கிரேவிக்கு தூக்கலாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நீங்கள் சிம்மில் மூடி போட்டு வச்சுருங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எண்ணெய் வந்து எப்படி பிரிஞ்சு வந்திருக்குது அப்படின்னா இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தனியாக நீங்கள் வந்து ரைஸ் வச்சு அது கூட இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு அழகான ரெசிப்பியோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்